இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரே ஒரு கிளாஸ் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம், கால்குலேட்டர்னு ஒரு கிளாஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து நிஜ லைஃப்பில் இப்போ வந்து எப்படி சொல்லலான்னா, ஒவ்வொரு மனுஷனும் ஒரு கிளாஸ், கரெக்டாக? அப்போது ஒரு மனுஷன் மற்ற மனுஷன் இல்லாமல் வாழவே முடியாது. அப்போது ரியல் ப்ராஜெக்டில் ஒரே ஒரு கிளாஸ் வச்சு நம்ம ப்ரோக்ராமோ ப்ராஜெக்டோ பண்ணவே முடியாது. ரியல் ப்ராஜெக்ட்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய கிளாஸஸ் தேவைப்படும். அப்படி ரெண்டு கிளாஸ் தான் இப்போ நான் எழுதி வச்சுருக்கேன். ஒன்று பேங்க்குங்கிற கிளாஸ், இன்னொன்று கஸ்டமருங்கிற கிளாஸ். இந்த ரெண்டு கிளாஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு தெரியும், ஒரு ப்ரோக்ராமில் ஒரு கிளாஸில் அவுட்புட் வேணும்னா கண்டிப்பாக மெயின் மெத்தட் வேணும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் மெயின் மெத்தட் கம்பல்சரியான மெத்தடு கிடையாது, கரெக்டாக? நீங்கள் எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்க, பேக்கேஜை ரைட் கிளிக் பண்ணுறீங்க, பேக்கேஜை ரைட் கிளிக் பண்ணி நியூ கிளாஸ் அப்படின்னு கொடுக்குறீங்க. நியூ கிளாஸ்னு கொடுத்தோன்னே ஒரு பாப்பப் வருது, ஒரு கிளாஸ் விசார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, நியூ விசார்ட். அதில் வந்து கிளாஸ் நேம் என்னங்கிறத டைப் பண்ணுறீங்க. கிளாஸ் நேம் இதில் மை ஃபஸ்ட் ஜாவா ப்ரோக்ராம்னா ஏதோ ஒன்று டைப் பண்ணுறீங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த இடத்துல பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஆஃப் ஸ்ட்ரிங் அரே ஆர்குமெண்ட்ஸ்னு இருக்குது, இதை செக் பண்ணுறீங்க. செக் பண்ணிவிட்டு ஃபினிஷிங்கிறத கொடுக்குறீங்க. இப்போ உங்கள் கிளாஸ் வந்து எக்லிப்ஸில் எப்படி வருதுன்னா மெயின் மெத்தடோடு வருது, கரெக்டாக? மெயின் மெத்தடு கம்பல்சரினா இதை ஏன் சாய்ஸில் வைக்கணும்? மெயின் மெத்தட் இல்லாமல் அவுட்புட் வராது, அது கரெக்டு தான். அப்புறம் ஏன் இதை சாய்ஸில் வைக்கணும்? அப்போ கிளாஸ் க்ரியேட் பண்ணும்போது டிஃபால்ட்டாகவே, இப்போ கிளாஸ் க்ரியேட் பண்ணால் டிஃபால்ட்டாகவே ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ்லாம் வந்துடுது இல்லை, அதே மாதிரி மெயின் மெத்தடையும் கம்பல்சரின்னு வச்சிடலாம்ல. ஆனால் அப்படி வைக்கலை. அப்படி வைக்கலைனாலே என்ன அர்த்தம்? அது சாய்ஸ்னு அர்த்தம். அவுட் மெயின் மெத்தட் இல்லாமல் ப்ரோக்ராமில் அவுட்புட் வருமா? வராது, அவுட்புட் வராது. ப்ரோக்ராம் பண்ணலாம், அவுட்புட் வராது. அப்புறம் ஏன் இதை சாய்ஸில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம், சரியா? என்ன சாய்ஸில் வச்சுருக்காங்கன்னா, எல்லா கிளாஸுமே தனியாகலாம் இயங்க, இண்டிபெண்ட் கிளாஸஸ் வேறு, டிபெண்ட் கிளாஸஸ் வேறு. இப்போ லேப்டாப் இருக்குது, லேப்டாப்ங்கிறது ஒரு கிளாஸ் பிகாஸ் இட் ஹாஸ் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், கரெக்ட்? லேப்டாப்ங்கிறது ஒரு கிளாஸ், நான் ஒரு கிளாஸ், பார்ட்ஸ் ஆஃப் பாடி நான் ஒரு கிளாஸ், ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கும் ஒரு கிளாஸ். அப்போது ஒரு ஹியூமன் பீயிங் நினச்சா, இப்போ எனக்கு சாப்பிடணும்னு தோணுது, நான் போய் சாப்பிட்லாமா? சாப்பிட்லாம். நான் தண்ணி குடிக்கணும்னு நினைக்கிறேன், நான் போய் தண்ணி குடிக்கலாமா? குடிக்கலாம். அப்போ நான் நினைக்கிற ஆக்ஷனை நான் பண்ண முடியும், ஏன்னா எனக்கு வந்து தனியாக ரன் ஆகிற, தனியாக ஃபங்க்ஷன் ஆகிற இது என்கிட்ட, அந்த எபிலிட்டி என்கிட்ட இருக்குது. லேப்டாப் இருக்குது, நம்ம இப்போ ஆன் ஆகணும் அப்படின்னு லேப்டாப் நினைக்கிது, ஆன் ஆகுமா? ஆகாது. அப்போ லேப்டாப்ங்கிறது கிளாஸ் தான், ஆனால் நம்ம போய் தூண்டி விடணும் பவர் பட்டனை, நம்ம போய் இது பண்ணணும். மொபைலுங்கிறது கிளாஸ் தான், ஆனால் நம்ம போய் ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி விடணும், நம்ம போய் ட்ரிகர் பண்ணணும். அப்போது எந்த கிளாஸ் எல்லாம் தனியாக ரன் ஆகாதோ அந்த கிளாஸுக்கு மெயின் மெத்தடு தேவையில்லை. அப்போ அந்த கிளாஸில் உள்ள மெத்தடெல்லாம் வேறு ஒரு கிளாஸில் இருக்கிறவர் வந்து யூஸ் பண்ணிக்கிடுவார். டைப், லேப்டாப்பில் இருக்கிற டைப்புங்கிற மெத்தடு லேப்டாப்பில் தான் இருக்குது, ஆனால் அந்த மெத்தடை ஹியூமன் பீயிங் யூஸ் பண்ணுற. ப்ரௌஸுங்கிற மெத்தடு லேப்டாப்பில் தான் இருக்குது, ஆனால் அதை ஹியூமன் பீயிங்கிற கிளாஸ் யூஸ் பண்ணுற. அப்போ மெயின் மெத்தட் இல்லைன்னா அந்த கிளாஸ் மெத்தடை வேறு கிளாஸ்லேருந்து யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ பேங்க்குங்கிற கிளாஸ் கஸ்டமர் கிளாஸை நம்பி தான் இருக்குது, கஸ்டமர் இல்லாமல் பேங்க் இல்லை. அப்போது பேங்க்குங்கிற கிளாஸுக்கு மெயின் மெத்தடு தேவையில்லை. கஸ்டமர் கிளாஸுக்கு மெயின் மெத்தட் வச்சு பேங்க் கிளாஸில் இருக்கிற நிறைய மெத்தடு கொடுத்துருக்கோன்னா அந்த மெத்தடெல்லாம், டெபாசிட்னு ஒரு மெத்தடு க்ரியேட் பண்ணுறேன், வித்ட்ரானு ஒரு மெத்தடு க்ரியேட் பண்ணுறேன். அப்போது டெபாசிட்டும் வித்ட்ராவும் யார் இல்லாமல் கிடையாது, கஸ்டமர் இல்லாமல் கிடையாது. அப்போ கஸ்டமர் கிளாஸில் மட்டும் மெயின் மெத்தட் வச்சுக்கிட போகிறேன், பேங்க் கிளாஸில் மெயின் மெத்தட் இல்லாமல் பண்ண போகிறேன். இதை பண்ணுவோமா? பண்ணலாம். அடுத்து அதை எப்படி பண்ணுறதுங்கிறத அடுத்து பார்ப்போம்.